வணக்கம் குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. கோவை அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் நோயாளிகளின் வருகை எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கின்றது. குறிப்பாக கோவை, திருப்பூர், நீலகிரி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவிற்காக நோயாளிகள் இங்கு வந்து செல்கின்றனர். நோயாளிகளின் குடிநீர் பற்றாக்குறையை போக்குவதற்கு சுத்தமான, குளிர்ச்சி, வெப்பம் மற்றும் மிதமான என மூன்று வகை குடிநீரை பயன்படுத்திக் கொள்வதற்காக கோவை சௌரிபாளையத்தைச் சேர்ந்த மக்கள் நல சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் டீன் நிர்மலா முன்னிலையில் அரசு மருத்துவமனைக்கு சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள 19 குடிநீர் சாதன இயந்திரங்களை வழங்கினர். இதில் சௌரிபாளையம் மக்கள் நல சங்க தலைவர் கோவிந்தராஜன், பொருளாளர் மாரியப்பன், சட்ட ஆலோசகர் கணேஷ்குமார், துணை செயலாளர் வடிவேல் மற்றும் தாஸ் பிரகாஷ், தாரா சஃபி, டாக்டர் தீபக் கணேஷ்குமார், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சௌரிபாளையம் மக்கள் நல சங்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம். கோவிந்தராஜை நான் அதில் தலைமையேற்று அதை நடத்திட்டுருக்கிறோம். நிறைய டாஸ்மாக் அகற்றுறதுக்காக நிறைய போராட்டங்களெல்லாம் இன்று வரை நடத்திட்டுருக்கிறோம். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காக 19 வாட்டர் டாக்டர்னு சொல்லி அதில் சுடுதண்ணி வரும், குழந்தை எது வேணுமோ அதை பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை டொனேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் தமிழக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் சௌரியத்துக்கு டாஸ்மாக் அகற்றணுங்கிறதுக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதுக்கு விரைவில் பதில் வரும்னு நினைக்கிறேன். நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். எவ்வளோ மதிப்பு? இதனுடைய மதிப்பு சுமார் 2 லட்சம். எவ்வளோ பொருள்? 19 பொருட்கள். என் பேர் மாரியப்பன். சட்ட ஆலோசகர் வந்து கணேஷ்குமார் அவர்கள். எல்லாமே அப்டேட்டாக எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்க.